மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் டாப்பு வெட்டி தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், அதோட அளவெல்லாம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல லீனான பொண்ணு, 36 இன்ச்சு தான். கழுத்து வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன், 6 இன்ச்சு. அது வந்து இந்த ஸ்கேலை வச்சு வளைவு போட்டிருக்கேன். ஆம்கோல் வந்து 5 இன்ச்சு, அதில் 1 இன்ச்சு வந்து போட்டு இந்த ஸ்கேலை வச்சு ஆம்கோல் வரைஞ்சிருக்கேன். இது வந்து மார்பிள் சுற்றளவு வந்து 9 இன்ச்சு, தையலுக்கு வந்து 1.5. இது வந்து 9, அதிலருந்து 1.5 இன்ச்சு எடுத்து தையலுக்கு விட்டுருக்கேன். அப்புறம் இதிலருந்து ஷோல்டர்லேருந்து 7 இன்ச்சு எடுத்துட்டு அதில் ஒரு அளவெடுத்தோம்னா இங்கே வந்து இது வந்து 8 இன்ச்சு. இங்கே 9 இன்ச்சு இருந்தால் இங்கே 8 இன்ச்சு தான் வைக்கணும். அடுத்து சீட்டளவு, இதிலருந்து 7 சென்டிமீட்டர். இந்த சீட்டளவு வந்து இங்கே என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் இங்கே வைக்கணும். 9 இன்ச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே வளைவாக போடு போட்டு இங்கே வந்து 12 இன்ச்சு வச்சுருக்கோம். ஏன்னா வந்து இந்த ஓரெல்லாம் மடித்து தைப்போம்ல, அதுக்கு 12 இன்ச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இப்படி கிராஸாக வெட்டிட்டு வந்துட்டோம்னா இங்கே வந்து இந்த அளவோட போதும். இதை இப்படி வெட்டி இப்படி கிராஸாக கொண்டு வந்தோம்னா வெட்டிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்து, இதுதான். இது வந்து பிளெயினாக தான் கொடுத்தாங்க, நாங்கள் ஆரி போட்டு வச்சுருக்கிறேன், நான் டிசைன் போட்டு வச்சுருக்கிறேன். 4 மடிச்சிருக்கேன். மடிப்பகுதி இங்கே இருக்கணும், இது வந்து ஹோல்டு இங்கே தான் இருக்கணும். இதை நம்ம கீழே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நெக்கு வெட்ட போகிறதில்லை, நெக்கு வந்து வெட்டி தைக்கிறப்ப தான் வெட்டி தரிப்பிக்குவோம். இப்போ வெட்டானே சரியாக இருக்காது, அதனால் இது மற்ற பகுதியை மட்டும் வெட்டிக்கலாம். எப்போவுமே லைனிங் கிளாத்து வந்து மெயின் கிளாத்தை விட 1 சென்டிமீட்டர் மேலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி போடுறப்ப ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்துட்டுருப்போம். அதுக்க வேண்டி இப்படி வைக்கணும், கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா இயற்கை மாதிரி இருக்கும். ஒன்று நிட்டையவும் குட்டையவும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வெட்டாக இருப்பீங்க. எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன், எல்லா ஹோல்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைனிங் கிளாத்து 2 இருக்குது, முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் சேர்த்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ வெட்டிடலாம். டாப்பை வந்து வெட்டியாச்சு, கழுத்து வந்து நம்ம தைக்கிறப்ப வெட்டி திருப்பிக்கலாம், அதனால் அதை வெட்டலாம், அதை அப்படியே வச்சுருக்கேன். தைக்கிறப்ப பார்க்கலாம். அடுத்து கையை மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். 10 இன்ச்சு இருந்தால் போதும் துணி, 10 இன்ச்சு. அதில் நம்ம ஆம்கோல் என்ன அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவு எடுத்துட்டு வளைவு போட்டு வச்சுருக்கேன். எஸ் டைப்பில் வளைவு வந்திருக்கும். இங்கே வந்து கைக்கு அந்த சுடிதரில் என்ன அளவு இருந்துச்சோ அந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ கையை வெட்டி எடுத்துடலாம். அடிச்சு
பின் பக்கம் இதை வந்து இதுக்கு மேலே வச்சு வச்சு இதை இதுக்கு பின்னாடி லைனிங் கிளாத் வந்து லைனிங் கிளாத்தோடு வச்சு தைக்கணும். நாளையில் ஒன்னடியாக பொடிச்சுட்டு தையல் போடும். அடுத்த பக்கமும் தைச்சிட்டு தைச்சி நம்ம கை அணைக்கிறது பக்கம் இணைச்சாச்சு. அடுத்த கையை இணைச்சிட்டு சமைக்கிறது. ரெண்டு கையை இணைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஆம்கோல் இணைச்சிடலாம். அந்த பழைய அளவுக்கு கொடுத்தாங்களா இந்த சுடிதாரோட அளவு எடுத்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்கவுங்க அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நான் பழைய அளவு கொடுத்த சுடிதாரோட அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி இணைக்கலாம்னு பார்த்துக்கலாம். இது வந்து இடுப்பு சுற்றளவை வந்து கொஞ்சம் நல்லா வளைச்சி கொண்டு வரணும். ஏர் அடிக்காமல் வளைச்சி கொண்டு வரணும். இந்த இடத்துல நீத்திடணும் ஊசியை. இதை அப்படியே அப்படியே திருப்பி மறுபடி ஒரு தையல் மேலே கொண்டு போகணும். அளவு பார்த்து குடித்தாச்சு. இப்போ நம்ம சைடு ஓப்பன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஊசியை நிறுத்தியிருக்கோம். இந்த இடத்துல ஊசியை நிறுத்தியிருக்கோம். அந்த இடத்த நல்லா இது இரண்டாக விரித்து வச்சுக்கிட்டு வடித்து தைக்க வேண்டியதான். இந்த இடத்துலருந்து லாஸ்ட் வரைக்கும் இது நம்ம ஒரு சென்டிமீட்டர் விட்டுருக்கோம். அதனால் அரை சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரை அப்படியே நம்ம ஊசி நிறுத்தினது. இதுலேருந்து ஒரு மேலே ஒரு அரை சென்டிமீட்டர்
இந்த பக்கம் ஓரத்துலேயும் ஒரு தையல் போட்டுடலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.